கண்ணாடி அப்படின்னு எடுத்துக்கும் போது அதை வச்சு நிறைய பொருட்கள்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முகம் பார்க்குற கண்ணாடி, கண்ணாடியிலே வந்து நிறைய பாத்திரங்கள்லாம் வந்து செய்கிறாங்க. இப்போ காருக்கெல்லாம் வந்து கண்ணாடி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பில்டிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் வந்து கண்ணாடியெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்படி கண்ணாடி அப்படின்றது இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக வந்து மாறிடுச்சு. மனிதனால் முதல் முதல்ல இந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சது ஒரு சுவாரஸ்யமான கதை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. பல வருஷங்களுக்கு முன்னாடி, சரியான வருஷம் வந்து தெரியாததுனால நம்ம ஒரு பல வருஷம் முன்னாடி அப்படின்னு வச்சுப்போமே, பல வருஷம் முன்னாடி வியாபாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அடல் தாண்டி போயிட்டு வியாபாரம்லாம் வந்து பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி சில வியாபாரிங்க வந்து அவங்களோட வியாபாரத்தை முடிச்சுட்டு கடல் வழியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கடற்கரை ஓரத்தில் வந்து ஓய்வு எடுக்கிறாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு பயங்கரமாக வந்து பசிக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, பக்கத்துலேயே வந்து காடு தானே, அங்கே போயிட்டு சில கல்லுங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதெல்லாம் வந்து சுற்றி வச்சுட்டு நடுவில் வந்து நெருப்பு மூட்டுறாங்க. நெருப்பு மூட்டிட்டு இவங்க பாட்டுனு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நெருப்பு மூட்டினதே வந்து மறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த நெருப்பு பார்க்கும்போது அந்த கல்லில் சில கல்லெலாம் வந்து அப்படியே உருகி லிக்விடாக போயிட்டு அந்த லிக்விடு வந்து உறைஞ்சி போயிருக்கு. இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம் ஆயிடுது. எப்படா கல் உருகுது அப்படின்னு பார்க்கும்போது, கிட்ட போயிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அது கல் கிடையாது அப்படின்ட்டு வந்து தெரிய வருது. அது வந்து ரொம்பவே அந்த லிக்விட் வந்து ரொம்பவே ஷைனிங்காக இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி. கிமு 1500 அந்த காலகட்டத்தில் மெசபடோமியா நாகரிகம் வந்து எகிப்தில் இருந்த அந்த டைம், அப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடியிலே வந்து பாத்திரம் அதெல்லாம் வந்து செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் கண்ணாடியில் புல்லட்டே வந்து தொலைக்காத அளவுக்கு வந்து ஒரு கண்ணாடியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்படின்னா அதோட வளர்ச்சி தான், ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து சில மாற்றங்கள் வந்து அதில் உருவாக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து வளர்ந்துட்டே வந்து வரும். இந்த கண்ணாடி உருவான கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.